सोलार पावर प्रोजेक्ट सोलार कंपनी नेम वाली आई हैव डन दिस जॉब फॉर एलएनटी एंड मोर कंपनीज வாரி அங்கே இருக்கார்ல அதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்மிட்டர் இது ரிசீவர் இந்த ரிசீவர் மூலம் இங்கே வைஃபை கனெக்ஷன் ஆகிட்டு ஒரு ஆப்பு ஆப் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த ப்ராசஸ் முடியும் அந்த இதை வந்து நான் சர்வருக்கு சென்ட் பண்ணுவேன் அங்கேருந்து ரிப்போர்ட் வந்துடும் அந்த ரிப்போர்ட்டை நான் இது பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதை சென்ட் பண்ணிடுவேன் இதில் எது பெஸ்ட் இடங்களோ பெஸ்ட் இடமோ அந்த இடத்துல அதுக்கடுத்து வாட்டர் போர்டு ரெட்டிலைட்டு 50 கன்சல்டன்ட் முனிசிபாலிட்டிக்கு டவுன் பஞ்சாயத்துக்கு தனியார் கன்சல்டன்ட் முக்கியமாக டவுன் பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கும் ஆமாம் இது 1-8 வரும் 1-8 கவர்மெண்ட்டில் நான் பார்த்தது வேறு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் சார் அது இவ்வளோ இடத்துக்கு பார்க்க முடியாது ஏன்னா இங்கே வயர் விடுறதுக்கு இல்லை இடம் இல்லை இப்போ நம்ம 600 அடி பார்க்கணும்னா இங்கிட்ட 600 அடிக்கு வயர் போகணும் இங்கே 600 அடிக்கு வயர் போகணும் அதனால் இது சிம்பிளாக ரொம்ப துல்லியமாக ரிசல்ட் காமிக்கக்கூடியது வாங்கிட்டேன் நேற்று ஒரு போர் போட்டாங்க அது வந்து மேலே உள்ள பாறை இது வரைக்கும் நான் கருங்கல் பாறை தான் கீழே தண்ணி வராது நினச்சிட்டு இருந்தேன் இந்த மீட்டர் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது 250 அடிகளை தண்ணி வர மாதிரி காமிச்சிது நேற்று 225 அடி வரைக்கும் புகை அதுக்கடுத்து லைட்டாக ஈரம் 250 தண்ணி போத்துட்டு அந்த வீடியோ காமிக்க பாருங்க இது உள்ளது உள்ளபடி விடுங்க அதாவது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட எதையும் நான் நம்ப மாட்டேன் ஏதாவது ஒரு விஞ்ஞானம் இருக்கணும் நீங்கள் வாட்ச் கட்டிருக்குது பேண்ட் சட்டை போட்டிருக்குது பேனா எல்லாமே விஞ்ஞானத்தை மாறிக்கிட்டே இருக்கும் மழை பெய்கிற தண்ணியை பொறுத்து தான் இங்கே கிரவுண்ட் வாட்டர் இருக்கும் மட்டும் சப்சர் இப்போ வந்து நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணுறோம் சப்சர்ஃபேஸ் ராக் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறோம் அது நல்லா ஃபேவரபுளாக இருக்கணும் என்ன ஃபேவரபுள் கிரவுண்டு மழை பெஞ்சால் அந்த கிரவுண்ட் தண்ணியை வந்து சேமித்து வைக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கான்னு தான் பார்க்கணும் எல்என்டிக்காரங்க மட்டும்தான் ரொம்ப ப்ராம்ப்ட் சொன்னால் சொன்னபடி ஒவ்வொன்றும் உடனே பேமெண்ட் பண்ணிடுவோம் அதுக்கு வரதான் பார்த்து சொல்லுங்கள் புதியம்புத்தூர் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வாரி கம்பெனிக்காக ஒரு லொக்கேஷனில் ஸ்கேன் பண்ணி ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இது ரெண்டாவது லொக்கேஷனில் ஸ்கேனிங் நடந்துகிட்ருக்கு புதியமுத்தூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் புதியமுத்தூர் சோலார் பேனல் சைட் இது தேர்ட் பிளேஸ் தேர்ட் லொக்கேஷன் ஸ்கேனிங் இஸ் கோயிங் ஆன்
நல்ல பிளாக் அண்ட் சாயில் ஏரியா. இது நல்ல வானம் பார்த்த விவசாய பூமியாக இருந்த இடம். பருத்தி, கம்பு, கேழ்வரகு நல்ல விளைஞ்ச இடம் இது. இப்போ வந்து சோலார் பேனல் வரும்போது புதிய முத்திருக்கும் கேம்பத்தட்டா வரைக்கும் இடையில் உள்ள பகுதி இருந்த இந்த இடம். இந்த ஏரியாவில் பூமி பாறையப்பு வடக்கு இருந்து தெற்கு நோக்கி, ஆகவே இங்கே கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம். ஒரு ஏரியாவில் புவி பாறை இப்போ எந்த டைரக்ஷனில் கிடைக்கிறது பார்க்குறது அந்த மீட்டர் யாருனாலும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நான் நேற்று பார்த்தேன்னா பேர சொல்கிறேன் நரிக்குடி, அது ஈஸ்ட் வெஸ்ட். அந்தந்த ஏரியாவுக்கு போகும்போது பாறையை ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த ஏரியாவில் உள்ள பாறையை கூட ஆராய்ச்சி பண்ணி சொல்லி புரிஞ்சிருக்கேன். இங்கே உள்ள கோரி உள்ளே பாருங்கள், வடக்கு தக்க தான் கிடக்கும். புதியம்புத்தூர் சோலார் பேனல் சைட்டு, இது 4வது இடம். ஃபோர்த் ஸ்கேனிங் இஸ் கோயிங் ஆன். ஒவ்வொரு ஸ்கேனிங்லேயும் தண்ணி உள்ள இடம் அடையாளம் பண்ணியிருக்கோம். இங்கே கரிசல் மண் பூமி, வடக்கு தெற்கு பாறை அமைப்பு, ஆனாலும் ஒவ்வொரு இடத்துலையுமே நீரோட்டம் இருக்குது. 3வது ஸ்கேனிங்கில் 2 இடம் மார்க் பண்ணியிருக்கோம். இது 5வது இடம் ஸ்கேனிங் நடந்துகிட்ருக்கு. புதியமுத்தூர் சோலார் வாரி கம்பெனி.